ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யாஸ் பிளாக்ஸ் மெல்பர்ன். ஸோ நான் இன்றைக்கி பிசிபிளபாத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் கடுகு, கருவேப்பிலை, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுன்ட்டு, சின்ன வெங்காயம், நமக்கு ஆற்றுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது மூணும் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் பீன்ஸு அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின்ட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பாயில் பண்ணும். இங்கே மசாலா அரைக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் சன்னாடால், 2 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்செடுத்துக்கணும் பிசிபிளபாத் மசாலாவுக்கு. ஸோ எல்லாத்தையும் வறுத்துட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டேன்னா, புளியை கரைச்சி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புளி தண்ணியை அதில் விட்டு நல்லா கொதி விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ புளியும் கொதிச்சிருக்கும். ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து பிசிபிளபாத் அந்த காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசிபிளபாத் ரெசிபி. இதில் வந்து நான் சாதமும் பருப்பும் தனியாக குக்கரில் வெந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா மேஷ் பண்ணி 1 ஸ்பூன் நெய்யை விட்டால் பிசிபிளபாத் ரெடி.